உண்மையிலே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்னா உலகத்தில் உள்ளவங்க உண்மையிலே உயர்ந்தனால ஞானம் தான். அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோன்னா அப்போ உலகத்தில் உள்ளவங்களாம் நம்மளை பாராட்டணும், நம்மளை போற்றி புகழணும்ல, நம்ம காலில் விழுந்து எல்லோரும் கும்பிடணும் இல்லையா? நம்ம அப்படி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஏற்படலையேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் போய் இங்கே முகாம் அட்டன் பண்ணிட்டு வீட்டில் போய் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி பாருங்கள், என்ன ரியாக்ஷன் ஏற்படுதுன்னே உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒன்றும் வெயில் ஒன்றும் பிரமாதமாக இல்லையா, சுமாராக தானே இருக்குது, வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் அவ்வளோ வெயில் இல்லையா, என்னாச்சு உனக்கு நின்று கேட்பாங்க. அதனால் அந்த ஞானங்கிற வார்த்தை அந்த மாதிரி பெரிய லோடடாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் என்ன சொன்னால், ஞானம்னாலே முக்காலமும் உணர்ந்த ஞானினிட்டு அது தான் பேர், திரிகால ஞானினி தான் பேர். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே தெரியணும், அப்படி அந்த மாதிரி ஒரு மிஸ்டிக்கல் இதோடு இணைச்சி பார்க்கும் பொழுது ஞானின்னா இது ஒரு பிரம்மாண்டமான அம்சங்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இது ஒரு சர்வசாதாரணமான நிலை, ஒரு பிளெயின் வாட்டரில் மடாலயத்தில் சிறந்தப்பான ஒரு பிளெயின் வாட்டர் தான் சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சர்வசாதாரண உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறதுங்கிறது தான். அதனால் இது வந்து ஏன்னா மக்களுடைய கோணத்தில் வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து ஒரு அம்சம்தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கையிலையுமே இப்படி ஏதோ ஒரு சைடில் அவங்க வேறு ஒரு பரிமாணத்துக்கு மாறிடுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாப்புல ஒரு நாலு ஞானிகளுடைய பேரை சொல்லுங்கள். யார்? வள்ளலார். உங்கள் பக்கத்தில் யாரையாவது திருதுறாங்களா? எல்லாரும் ரமணர், வள்ளலார் இப்படித்தான் திருத வழிய, பிரம்மாண்டம் தான் நம்ம கண்ணுக்கு திருத வழிய, நம்மளுக்கு தெரியாது. நான் ஞானிதான்ட்டு சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் வரமாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க ஞானிதான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு எண்ணமே என்னென்னு சொன்னால், நம்மளை அறியாமலே ஒரு பிரம்மாண்டத்து மேலே தான் ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஒரு சராசரி அம்சமே இல்லை, ஒரு ஆர்டினரியே இல்லை, எக்ஸ்ட்ராஆர்டினரிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் என்னென்னா, இது எல்லாருக்குமே உள்ளதான், இது ஒரு காமன், இது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் மைண்டு தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நாம் அதில் புரிஞ்சுக்கிடணும், அந்த மாதிரி கிடையாது, இது வந்து இருக்கிற நல்லதான் சரியான நல்லது. இப்போ இதுலேயுமே என்னென்னு சொன்னால், ஈஸ்வர ஞானம், பிரம்ம ஞானம். இப்போ நம்ம சொல்லணும்னா அப்சல்யூட் ஞானங்கிறது பிரம்ம ஞானம், எல்லாத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோன்னா அது பிரம்ம ஞானம். இந்த ஸ்பெஷல் சக்திகளெல்லாம் இது பண்ணுறதுலாம் அது ஒரு ஈஸ்வர ஞானம், யோகா அந்த மாதிரியோட சேர்ந்தது. அதுவும் இருக்குது, அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்காது, அவங்களும் சாதாரணமானவங்க கிடையாது. இப்போ சித்தர்கள் இருக்கிறாங்க, என்னெல்லாமோ அற்புதங்கள் பண்ணுறாங்க, சில மகான்கள் என்னெல்லாமோ அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் அதுவும் சாதாரணலாம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த பிரம்மத்துக்கு கீழ்பட்டது தான். ஈஸ்வர ஞானமே ஒன்றா ஈஸ்வரனோட இணைக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு பரவச நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால், அதுவும் கூட ஒரு சாதாரண நிலை கிடையாது, ஒரு சராசரி மனிதர்களுக்கு ஏற்படாது, அது கூட ஈஸ்வர ஞானத்தோடு இணைக்கலாம். ஆனால் பிரம்ம ஞானம் கிடையாது. பிரம்ம ஞானம் தான் வந்து அப்சல்யூட் ஞானம். இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, ஒரு குழந்தைகள் எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையில் இருக்கிறது. அதனால் இருக்கிறதுலே உயர்ந்தது தான். ஒரு விசேஷமான சக்தின்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டாம் பட்சமானது தான், அது அந்த இது. ஆனால் நம்ம மனசில் என்னென்னு சொன்னால், அதுதான் பிரபல்யமாக ஒரு ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு விசேஷமான சக்தியோடு இருக்கணும், விசேஷமான அனுபவங்களோடு இருக்கணும், ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கணுங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலே ஒரு ஞானிகள்னு சொல்லும் பொழுதே வள்ளலார், ரமணர், அப்படி அந்த மாதிரி யாரோ ஒரு பிரம்மாண்டமான பேர்களை தான் ஒரு சொல்கிறக்கு மாதிரி தெரியும். இப்போ நமக்கு நம்மளை பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட தன்மை நமக்கு இல்லைங்கிற மாதிரி, நமக்கு ஒரு சராசரியாக தான் இருந்துகிட்ருக்குறோங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு மிக்சி வாங்குறீங்க, அந்த மிக்சி வந்து ஒரு வாரம் ஓடுது, நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வந்த பிறகு ஒரு வாரம் நல்லா தான் ஓடுது, ரெண்டாவது வாரம் சரியாக ஓடலை. அப்போ நீங்கள் பழையபடி நீங்கள் இந்த கடைக்காரன் கொண்டு கொடுக்குறீங்க. அப்போ அவன் என்ன சொல்லான்னு சொன்னால், இது கேரண்டி பீரியட்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேறு மிக்சி புதுசாக அவனுக்கு கொடுத்துட்றேன் நின்று சொல்லி அதை வாங்கிட்டு வேறு மிக்சியை கொடுத்துட்றாங்க. இப்போ இதே மாதிரி வந்து இது வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னிட்டு சொல்லி அதில் அந்த சட்டத்தில் ஒரு பொருளை விற்பனை பண்ணுற சம்மந்தமான ஒரு ஆக்ட் அது. அதே ஆக்டில் ஏல விற்பனைன்ட்டு ஒரு பகுதி இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஏல கடைக்கு போகிறீங்க, அங்கே நிறைய கார்களெல்லாம் ஏலம் விடுறாங்க. நீங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காரை வெள்ள ஏலத்தில் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரீங்க. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரம் பிரச்சனை ஆயிடுது. இப்போ நீங்கள் பழையபடி அந்த கடையிலே கொண்டு கொடுத்து எனக்கு வேறு காரை கூட இல்லைனா பணத்தை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஏலத்துக்கு உள்ள ரூல்ஸ் வேறு, ஒரு சாதாரண சேல்ஸுக்குள்ள ரூல்ஸ் வேறு.
சாதாரண ரூல்ஸ் வரலன்னு சொன்னால் அந்த கேரண்டி பீரியடெல்லாம் அதுக்கெல்லாம் உண்டு. அந்த கேரண்டி பீரியடுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும். இப்போ இந்த ஏலத்துக்கு அந்த மாதிரி கேரண்டி இதெல்லாமே கிடையாது. அதில் என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், அந்த பொருள் வந்து அதோடய குறை நிறைகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சே தான் வாங்கிட்டு போய் ஏலம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்கிறது அர்த்தம். அதனால் குறை நிறைகளை தெரிஞ்சே ஏலம் எடுத்துகிட்டு போனதுனால அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்று தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய குறை நிறைகள் எல்லாமே இருக்குது. அந்த குறை நிறைகளோடு மொத்தமாக நம்மளை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஞானம்ங்கிறது வந்து நம்மளை நாமளே ஏற்றுக்கிடுறோம். நமக்கு எத்தனையோ குறைகள் இருக்கலாம், அத்தனை குறைகளோடு நம்மளை ஏற்றுக்கிடுறோம். இப்படி ஒரு ஏல விற்பனை எப்படி நம்ம ஒரு எல்லாத்தையும் வித் ஆல் ஓவர் டிஃபெக்ட்ஸ், அதனுடைய டிஃபெக்ட்ஸோடு நம்ம ஏற்றுக்கிடுற மாதிரி நம்மளுடைய டிஃபெக்ட்ஸோடு நம்மளை ஞானினே அங்கீகரிச்சுக்கிடுறோம். இதில் எதுவுமே வந்து ஞானத்துக்கு உரோதமான பகுதி கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு கோடு போட்டோம். இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் செயல், கோட்டுக்கு இந்த பக்கம் நாம் இருக்கிறோம். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம குறைநிட்டே கிடையாது, எல்லாமே சரியானது தான். அதனால் இதில் வந்து ஒரு இப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருந்த ஒரு கண்டிஷன் போட்டு இப்படி இருந்தால் தான் கரெக்டு, இப்படி இருந்தால் தப்புன்னிட்டு கிடையாது. அது எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ குறை நிறைகளோடு இருந்தாலும் சரி, வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸோடு நம்ம அதை ஞானம்னிட்டு எடுத்துக்கிடுறோம். அதனால் அந்த அகங்கிறத பொறுத்த அளவில் எல்லாமே இயற்கை தான், எல்லாமே சரியானது தான், இதில் தவறுங்கிறதே கிடையாது. தவறு எங்கே கண்டுபிடிக்கணும்னா செயல்களை பொறுத்தளவில் கண்டுபிடிக்கலாம். செயலில் நம்ம கண்டுபிடிச்சி இது சரி இது தப்புன்னு பார்க்கலாம். அகத்தை பொறுத்தளவில் நம்ம எல்லாமே ஓகே தான். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.